ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்கே குக்கிங் அண்ட் பேக்கிங் சேனல். நான் உங்கள் விஜி சிவா. இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்லேயே செய்யறதுனால எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு தான் செய்ய போகிறோம். இது கூடவே ஸ்மோக்கி சாம்பிராணியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் சாமி படத்துக்கெலாம் பூ போடுவோம் இல்லைங்களா, அந்த பூ தான் இந்த மாதிரி நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட எந்த விதமான பூ இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. அது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நான் எந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன்ட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வெள்ளை குங்குலியம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை குங்குலியமில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். கோவில்களில் வீசும், நறுமணம் தரும் தசங்கம் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே இன்னும் ஒரு 9 பொருட்கள் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்க்க, வீட்டில் சமையல் செய்கிற கடுகு, வெண்கடுகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் பவுடர், பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம், பிரியாணி எலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குங்குலியம் எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குங்குலியம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறேன். வீட்டுங்களில் நெகட்டிவ் வைப், கண்டிஸ்டி, நோய் கிருமி இதெல்லாம் இருந்தால் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் காய வச்ச பூவை சேர்த்துக்கிறேன். நான் சாமந்தியும் ரோஸும் நல்லா காய வச்சு எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த விதமான பூக்கள் இருந்தாலுமே நல்லா காய வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் ஏலக்காய், 2 டீஸ்பூன் கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வெண்கடுகு, 2 டீஸ்பூன் நார்மல் கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 10 பீஸ் பச்சை கற்பூரம், 10 பீஸ் நார்மல் கற்பூரம், 15 பீஸ் பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் தசங்கம் பவுடர் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் வெண்குங்குலியம் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அது நான் சொல்லியே ஆகணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணும்போது சரியாக பவுடர் ஆகலை. நீங்கள் பவுடர் பண்ணும்போது பூக்கள் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா மீதி பொருட்கள் எல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டோம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் பதில் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். இந்த சாம்பிராணியில் 11 பொருட்கள் சேர்த்துருக்கேன். அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஏலக்காய் சோம்பு சேர்க்கறதுனால வீட்டில் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். கிராம்பு சேர்க்கறதுனால சின்ன சின்ன ஈக்கள் கொசுக்கள் வராத இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகும் வெண்கடுகும் சேர்க்கறதுனால கடன் தொல்லை கண்டிஸ்டி போகும். மஞ்சள், பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம் சேர்க்கறதுனால வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பிரியாணி இலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரியாணி இலை சேர்க்கறதுனால வீடே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கே அறியாத ஒரு மன திருப்தி வரும். ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினேன். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். ரொம்பவும் ரோஸ் வாட்டர் சேர்த்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோன் பண்ணி எடுத்துக்கினேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு எம்டி சிரிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலே கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் தசங்கம் பவுடர், குங்குலியம் சேர்த்துருக்கிறதுனால செய்யும் போதே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குது. நெய், தேன், ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருட்கள். இப்போ ஃபில் பண்ணிட்டேன். இது இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கடையில் விற்கிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரியே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதே போல் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது செஞ்சு நான் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வாங்க ஸ்மோக்கி சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேம் சாம்பிராணி எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்காங்க. கோன் ஷேப்பில் வரும். சாம்பிராணி கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்காங்க.
இப்போ திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். சென்டரில் நல்லா ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ கிராக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்காங்க. திருப்பிட்டு சென்டரில் நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்காங்க. பாருங்கள், ஹோல்ஸ் நல்லா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால தான் அந்த சாம்பிராணியோட புகை அது உள்ளே வரும். ஸ்மோக்கி சாம்பிராணி ரெடி. இதே போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்காங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஸ்மோக்கி சாம்பிராணியும் நார்மல் சாம்பிராணியும் செஞ்சு எடுத்துக்கினேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இது நல்லா ஒரு 1 வீக்குக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சன்லைட்டில் வச்சு. இப்போ இந்த மாதிரி வெளியே வச்சு நான் 1 வீக்குக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா மைக்ரோவனில் கூட காய வச்சு எடுக்கலாம். அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. மைக்ரோவன் ஆன் பண்ணிவிட்டு 200 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மைக்ரோவன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணியிருக்கிற சாம்பிராணி அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1/2 ஹவர் ஆகிட்ட பிறகு சாம்பிராணியை வெளியே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நல்லா ட்ரையாக இருக்குது. சாம்பிராணி இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும்னா இதே போல் 2-3 டைம் செஞ்சு எடுத்துக்காங்க. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற சாம்பிராணி நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இது எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் சாம்பிராணி வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கோயிலுங்களில் எக்யம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த பலன் வீட்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி சிம்பிளான சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பிராணி சூப்பராக எரியுது, புகையும் நல்லா வருது. இப்போ வாங்க ஸ்மோக்கி சாம்பிராணியும் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மோக்கி ஃபவுண்டன் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணது தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்மோக்கி சாம்பிராணியும் பற்ற வச்சிட்டேன். இப்போ அது மேலே வைக்கலாம், எப்படி புக வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மோக்கி சாம்பிராணிலையும் நல்லா புக வருது. பார்க்குறதுக்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் மைண்ட் எப்பப்போ டிஸ்டர்ப்டாக இருக்கோ அப்போல்லாம் ஸ்மோக்கி சாம்பிராணி ஏற்றி வச்சு பார்ப்பேன். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரியலாகவே பார்க்க அருவிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்காக. சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.